Hi friends, welcome to GVR Experiment. So, what are we going to talk about? So, we have a balloon and a chip. So, that's why we are going to blow the balloon. So, this is a magic balloon. We are going to try 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 to different shapes. Example, round, square, heart, tin, triangle. நான் சின்ன வயசுல ஃபுல்லா இதை வச்சுதான் விளையாண்டுருப்பேன். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கவர் மாரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கையில அடிச்சு இல்ல இப்படி பிச்சு இல்ல காலில் உதச்சு அந்த மாரி ஏதோ நம்ம அந்த பேக்கெட்டை உடச்சோம்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா குண்டாகும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோமோ அது ஒர்க் அவுட் ஆச்சு. சரி உங்கள்கிட்டயே காமிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்ட்ரோலே கதை பேசாம நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் பலூன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மூணு பலூன் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்தமாரி கவர் வந்து தேவை. ஸோ இது வந்து நிறைய ஃபேன்சி ஸ்டோர்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் அங்கே தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வினிகர் நம்மளுக்கு தேவை. ஸோ ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், வினிகரும் பேக்கிங் சோடாவும் கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிப்படுத்தும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை வச்சு ஒரு பலூனே ஊத வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதுக்குண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த கவரில் வினிகரை ஊற்றி அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லீக் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இந்தமாரி நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு பலூன் எடுத்து அந்த ஹோலில் நம்மக்கிட்ட இருக்கிற பேக்கிங் சோடாவை வந்து உள்ளே ஃபுல்லாக கொட்டுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொட்டுங்க. நீங்கள் வினிகர் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதோட ஒரு 50% கம்மியாகவே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இனி டக்குன்னு வந்துடும் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து போட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட போடுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கவரை வந்து அப்படியே உள்ளே வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. ஸோ நம்மளுடைய மேஜிக் பலூன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற நம்ம அந்த பேக்கெட்டை உடச்சா இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அதில் வர்ற அந்த கேஸில் தான் இந்த பலூன் வந்து ப்ளோ ஆகுது. கடையிலலாம் எப்படி பண்ணுறாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. இது என்னோடய ஐடியா வந்துச்சு, நான் க்ரியேட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே ஒர்க் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யமாக அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஸோ முதல்ல ஃபைனலாக நம்ம எல்லா பலூன்ஸுமே அந்தமாரி பண்ணிட்டோம். நான் மூணு பலூன் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டெஸ்டிங் வேலை. வாவ், சூப்பராக ப்ளோ ஆகுது. இப்போ பண்ணும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த வீடியோ எடுத்து முடிஞ்சதுக்கப்புறமும் நிறையா பலூன் இந்தமாரி செஞ்சு நாங்களாம் விளையாண்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கூலிங்காக இருக்குது பலூனை நீங்கள் அந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் ஆனனால இது கூல் நல்லா கூலாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப 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 சூப்பர்னா அந்த அளவுக்கு சூப்பர். இது ரொம்பவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காகவே இந்த வீடியோ இருக்கலாம்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ண மாரி ஒரு சூப்பரான ஒரு டாயை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான், மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும் போது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். ஸோ அந்த கவர் மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டான சைஸில் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பலூன் இருக்கிறீங்களோ அதுக்குள்ளே போகிற மாரி கரெக்டான அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிவிஆர் எக்ஸ்பெரிமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சுன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் நம்ம சேனலுக்கு கொடுக்குறீங்களோ அப்போ தான் நம்ம சேனல் கூடிய சீக்கிரத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிரும்.
சோ என் கூட நீங்க பேசணும் சாட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்கறதா இருந்தாலும் கேளுங்க, யூடியூப் கமெண்ட்ஸ்ல கூட கேளுங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனச்சுன்னா அதுக்கு பேசிக்கா ஒரு வீடியோ போடுவேன். நீங்க என்னை பத்தி என்ன க்வெஸ்சன்ஸ் வேணாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Bye.